வணக்கம் மக்களே. ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு எபிசோடில் ஒரு ஒரு ஹீரோவோட கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த எபிசோடில் எந்த ஹீரோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான மூணு ப்ரூஃப். இவர் அரிஸ்டாட்டிலுடைய சீடன். ஒரே ஆள் தான் தன்னம்பிக்கைக்கும் பேராசிக்கும் உதாரணமாக இருந்திருக்கான். சரித்திரத்தின் மிக முக்கியமான நாயகர்களுக்குள் இவனும் ஒருத்தன். யாருமே இவனை கடந்து அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை எழுதிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. இந்த கதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பா இரண்டாம் புலி ஒரு தடவை அந்த குதிரை தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லா குதிரையும் கட்டப்பட்டிருக்கு. அங்கே சும்மா அப்படியே பார்வையிட்டுட்டு வர்றாரு. அப்போ புது குதிரைகள்லாம் வேலைக்காக அங்கங்கே வேறு வேறு வியாபாரிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஒரு நாட்டு குதிரைகளாக பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆப்கானிஸ்தான் குதிரை ஒன்று பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது ஒரு ப்ரௌன் மாதிரியான ஒரு நிறம், மர நிறத்தில் இருந்திருக்கு. நல்ல உயரமான குதிரையும் கூட, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் அதை விட உயரமாக ஒரு கருப்பு குதிரை, கண்ணங்கரையர்னு ஒரு குதிரை நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இவ்வளோ உயரமாக ஒரு குதிரையா, இவ்வளோ கம்பீரமாக ஒரு குதிரையா அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்காரு. அது புருவத்துக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்டு எறும்பு மாதிரியான ஒரு சிம்பிள் இருந்திருக்கு. இப்போ அந்த குதிரைக்கு ஒரு பேர் இருக்குது, அதை சொன்னால் நீங்கள் ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே கடைசியாக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த குதிரைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தகும், இந்த குதிரையோட விலை என்னன்னு கேட்குறாரு. அவர் ஒரு விலையை சொல்கிறாரு, கண்டிப்பாக வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த குதிரையை அடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அடைக்கலாம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையோட வியாபாரி சொல்கிறான். தன்னோட படை வீரர்களை கூப்பிட்டு இந்த குதிரையை அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் உட்காந்துறாரு. படை வீரர்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே குதிரைக்கு பக்கத்தில் போகிறாங்க. முதல்ல ஒருத்தன் போகிறான், திமிரி அடித்து தூக்கி எறியுது. அந்த பக்கம் ஒரு 10 பன்னடி போய் அந்த பக்கம் விழுகிறான். யாருமே பக்கத்தில் போக முடியல. குதிரை கணச்சிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் துள்ளிக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் யாரையுமே விட மாட்டேங்கிறது. ஒரு 4-5 பேர் முயற்சி பண்ணுறாங்க, 10 பேர் முயற்சி பண்ணுறாங்க. மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. யாருனாலையுமே அந்த குதிரை மேலே போய் ஏறி உட்காரவே முடியல. அப்போது அரசரோட ஒரு 12 வயசு பையன், இரண்டாம் புலி அரசரோட 12 வயசு பையன் வந்துட்டு, அது வரைக்கும் அவர் மேலே பெருசாக, ஏன்னா அவருக்கு நிறையா பசங்க இருக்காங்க, பெருசாக அவர் மேலே நம்பிக்கை இருந்ததில்ல அரசருக்கு. என்னடா அவன் இவ்வளோ குள்ளமாக இருக்கான், பெருசாக ஒரு நாட்டமே இல்லாத மாதிரி இருக்கான், மற்றவங்கள மாதிரி வால் சண்டையிலையும் பெருசாக ஈடுபாடு இல்லாத மாதிரியே இருக்கானே, இவனை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த பையன் அப்பாட்ட வந்து கேட்குறான், அப்பா நான் போய் அந்த குதிரை அடக்கட்டுமா, எனக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு. மகனை பார்த்துட்டு, மகனே எனக்கும் அந்த குதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் யாருனாலையுமே அடக்க முடியல, இந்த குதிரையை நம்ம வாங்குறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அதனால் நீ போகாத அப்படின்னு. இல்லை அவன் அடம் பிடிக்கிறான், இல்லை நான் கண்டிப்பாக அந்த குதிரையை அடைக்கிடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. அந்த பையன் அதை கேட்கவே இல்லை, இல்லை நான் கண்டிப்பாக அந்த குதிரையை அடக்கே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக, சரி போ, உனக்கு கைகால உடஞ்சி வந்து பெட்டில் படுக்கணும்னு விதி எழுதியிருந்தால் யாருனால மாத்தமே போ அடக்கிக்கும் அப்படின்றாரு. ஒரு அரை மனைவாக தான் ஒத்துக்கிறாரு. அந்த பையன் அந்த குதிரைக்கு பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். குதிரை திமிரிக்கிட்டே இருக்குது. 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடறான், அந்த குதிரையை பயங்கரமாக திமிரிக்கிட்டே இருக்குது, பயப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, அந்த கருப்பு குதிரை தன்னோட நிழலை பார்த்தே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்குது. சூரியன் கரெக்டாக எந்த பக்கம் இருந்ததுனால அந்த நிழலை பார்த்து அதனால் அதை பயப்படுது. அதுக்கு என்னன்னே தெரியல, அது எங்கே நகர்ந்தாலும் அந்த நிழலும் நகர்றதுனால ஏதோ ஒன்று நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி அது பயந்துக்கிட்டே இருக்குது. நிழலே வராத இடத்துக்கு அந்த குதிரையை லைட்டாக ஓட்டிட்டு போய் நிற்க வச்சோன்னே அதோட பாதி கோபம் குறைஞ்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக தடவி கொடுத்து மேலே ஏறி உட்காந்துடுறான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், நம்மளால் முடியாததை, இத்தனை போர் வீரர்கள் சாதிக்க முடியாததை ஒரு சின்ன பையன் சாதிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து காதில் என்னென்னமோ பேசி 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 அதை ஒரு கம்பீரமாக அந்த அரசவையும், அந்த போர்க்களத்தை சொல்லுவாங்களே அந்த மைதானம் சொல்லுவாங்க, மைதானத்தில் தான் அந்த போருக்கான பயிற்சிகள்லாம் நடக்கும். அந்த மைதானத்தை சுற்றி வந்து அப்படியே அப்பா முன்னாடி நின்று அந்த 2 கால்கள் முன்னங்கால தூக்கி நின்று அப்படி நிப்பாட்டினோடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம், மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கூப்பிட்டு, இவ்வளோ பெரிய வீரனாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி நீ அடக்கினே அப்படின்னு சொன்னே அலெக்சாண்டரை தான் அடக்கின உத்தியை சொல்கிறான். உத்தியை கேட்டோன்னே சொல்கிறாரு, இந்த மெசபடோனியா மட்டும் இல்லை, இந்த உலகமே உன் காலடியில் வந்து நிற்க போதுரா, நீ தான் என்னோடய வாரிசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சின்ன வயசுலேயே தான் மதிநுட்பத்தால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண அலெக்சாண்டர் அவர்கள் தான் இந்த கதையோட ஹீரோ. பின்னாளில் மிகப்பெரிய தன்னம்பிக்கைக்கு யாரோ உதாரணம் அப்படின்னு கேட்டாலும் அலெக்சாண்டர் தான். அவர் உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்காக இப்படியெல்லாம் அப்படி ஆஜானு பாகுவா அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். சின்ன உருவமாக தான் இருப்பாப்புல. அந்த மனுஷன்தான் உலகத்தையே ஆண்டான் அப்படின்னு சொல்லலாம். அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு ஒரு பேரையும் வாங்கினான். அது குதிரையோட பேர் குசிஃபேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை அலெக்சாண்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கோ அதே அளவு மரியாதை அந்த குதிரைக்கும் இருக்குது. மின்னல் வேகத்தில் பாயக்கூடிய குதிரைன்னு பேர் வாங்கியிருக்கு.
ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு ஹீரோவோட கதை, அந்த அவங்க வாழ்க்கையவே திசை மாற்றி போட்ட அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.